Welcome to Drum Biology. Today we are going to discuss the topic is Plus 2 Botany, அதாவது 12 வகுப்பு தாவரவியல் புக்கில் இருந்து லிங்கேஜ் குரூப், அதாவது பிணைப்பு தொகுதிகள் அப்படின்னாக்க என்ன அப்படிங்கக்கூடிய தலைப்பிலிருந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன பிணைப்பு தொகுதிகள் அப்படின்னாக்க, லிங்க்டு ஜீன்ஸ் எல்லாமே குரோமோசோமில் பார்த்தீங்கன்னாக்கா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அதாவது பிணைப்பு மரபணுக்கள் எல்லாமே குரோமோசோம்களில் நீள் வரிசையில் அடுக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்க்டு ஜீனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த பிணைப்பு மரபணுக்களுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோனாக்கா பிணைப்பு தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லிங்கேஜ் குரூப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்கா, ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது பிணைப்பு தொகுதி அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னாக்கா, ஒருமைய எண்ணிக்கையில் எத்தனை குரோமோசோம் இருக்குமோ அதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக மியூக்கர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தமாக எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னாக்கா 4 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனால் அதில் ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் அப்படிங்கிறது 2 தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் லிங்கேஜ் குரூப் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்கா, ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது பிணைப்பு தொகுதி அப்படிங்கிறது ஒருமைய குரோமோசோம்களோட எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். அப்போ டிப்ளாய்டில் 4 குரோமோசோம் இருந்துச்சுன்னா ஹேப்ளாய்டில் 2 குரோமோசோம்ஸ் இருக்கும். ட்ரோசோஃபிலா அப்படிங்கக்கூடிய பல பூச்சியில் ஃப்ரூட் ஃப்ளையில் பார்த்திங்கனாக்கா டோட்டலாக 8 குரோமோசோம் இருக்கும். அப்போ அதில் ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் 4, அட் த சேம் டைம் லிங்கேஜ் குரூப்பும் பார்த்திங்கனாக்கா 4 தான் இருக்கும். ஸ்வீட் பீ அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஸ்வீட் பீ அல்லது இனிப்பு பட்டாணியில் மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா 14 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஹேப்ளாய்டு செட்ஸில் 7 குரோமோசோம், அப்போ லிங்கேஜ் குரூப்லேயும் எத்தனை குரோமோசோம் இருக்குனாக்கா 7 குரோமோசோம் இருக்கும். நியூரோஸ்போரா அப்படிங்கக்கூடிய ஃபங்கையிலையும் பார்த்திங்கனாக்கா 14 குரோமோசோம், 14 குரோமோசோம், அப்போ ஹேப்ளாய்டு செட்ஸில் எத்தனை குரோமோசோம் இருக்க போகுது அப்படின்னாக்கா 7 குரோமோசோம் இருக்கும். அடுத்து மைஸ், சோளத்தில் பார்த்திங்கனாக்கா மொத்தம் 20 குரோமோசோம், ஹேப்ளாய்டு செட்ஸில் பார்த்திங்கனாக்கா 10 குரோமோசோம் தான் இருக்கும், 10 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்போ லிங்கேஜ் குரூப் பிணைப்பு தொகுதி எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 10 தான் இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்கேஜ் குரூப் அப்படிங்கிறது எதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும் அப்படின்னாக்கா, ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும். அதாவது பிணைப்பு தொகுதி எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஒருமைய குரோமோசோமில் எத்தனை குரோமோசோம் இருக்கோ அதுக்கு சமமாக இருக்கும். இப்போ மியூக்கரில் பார்த்திங்கனாக்கா இருமைய குரோமோசோமில் 4 குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரோசோஃபிலாவில் 8 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸ்வீட் பீ இனிப்பு பட்டாணியில் 14 குரோமோசோம், நியூரோஸ்போராவிலையும் 14, மெய்ஸில் பார்த்திங்கனாக்கா 20 அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்கா இருக்கும். அப்போ லிங்கேஜ் குரூப் அதில் பாதி தான் இருக்கும். மீக்கரில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னோம் மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா 4 குரோமோசோம் இருக்கும் டிப்ளாய்டில். அதில் ஹேப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் அல்லது லிங்கேஜ் குரூப் பிணைப்பு தொகுதி எத்தனை தான் இருக்கும், 2 தான் இருக்கும். அடுத்து ட்ரோசோஃபிலா அப்படிங்கக்கூடிய ஃப்ரூட் ஃப்ளை பல பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், அதில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா 8 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்போ லிங்கேஜ் குரூப்பில் எத்தனை லிங்கேஜ் குரூப்பு பிணைப்பு தொகுதி இருக்கும்னா 4 இருக்கும், 4 லிங்கேஜ் குரூப் இருக்கும். ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் அப்படிங்கிறது 4 தான் இருக்கும். ஸ்வீட் பீ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தமாக டிப்ளாய்டில் இருமைய நிலையில் 14 குரோமோசோம், 14 இருக்கும். அதில் ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் 7, அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா லிங்கேஜ் குரூப் பிணைப்பு தொகுதி எத்தனை தான் இருக்கும் அப்படின்னாக்கா 7 தான் இருக்கும். அடுத்து நியூரோஸ்போரா அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், இதுலேயும் பார்த்திங்கனாக்கா 14 குரோமோசோம்ஸ், அதில் பாதி வந்து பார்த்திங்கனாக்கா 7 குரோமோசோம், லிங்கேஜ் குரூப் வந்து 7 தான் இருக்கும். மெய்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா சோளத்தில் மொத்தம் 20 குரோமோசோம்ஸ் இருக்கும், அதில் பாதி குரோமோசோம் தான் ஹேப்ளாய்டு செட்ஸ், அதாவது ஒருமைய நிலையில் 10 இருக்கும். அப்போ லிங்கேஜ் குரூப்பும் எத்தனை தான் இருக்கும் அப்படின்னாக்கா 10 தான் இருக்கும். ஹியூமன் பீயிங் பார்க்குறோம், மனிதனில் பொறுத்த மட்டும் பார்த்திங்கனாக்கா மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 46 குரோமோசோம், அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்லையும் 46 குரோமோசோம் தான், பெண்ணிலையும் 46 குரோமோசோம், மேல்லையும் 46 குரோமோசோம், ஃபீமேல்லையும் 46 குரோமோசோம்ஸ். இதில் ஹேப்ளாய்டு செட் அப்படின்னு வர்றப்ப எத்தனை லிங்கேஜ் குரூப் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 23 தான் இருக்கணும். அதாவது எத்தனை பிணைப்பு தொகுதி இருக்கணும்னா 23, அது மேலில் வந்து பார்த்திங்கனாக்கா 23 இல்லாமல் 24 இருக்கும். அதாவது ஆண்களில் பார்த்திங்கனாக்கா பிணைப்பு தொகுதி 23 இருக்காது, 24 இருக்கும். ஆனால் ஃபீமேலில் வந்து பார்த்திங்கனாக்கா லிங்கேஜ் குரூப், அதாவது பெண்களில் பிணைப்பு தொகுதி எத்தனை குரோமோசோம் இருக்கும் அல்லது பிணைப்பு தொகுதி எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 23, 23 இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஃபீமேலில் பொறுத்த மட்டும் இந்த செக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது ஹோமோகெமெட்டிக்காக இருக்கும், அதாவது எக்ஸு எக்ஸாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரு எக்ஸு, அதாவது ஒரு பிணைப்பு தொகுதி தான் இருக்கும்.
அதுவே மேல் ஆண்களில் பார்த்தீங்கன்னாக்க அந்த செக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கக்கூடிய இன குரோமோசோம் ஹெட்டிரோகமெட்டிக்காக இருக்கும், அதாவது எக்ஸு ஒய்யாக இருக்கும். இந்த எக்ஸு ஒய்யும் லிங்கேஜ் குரூப்பு தனித்தனியாக தான் இருக்கும். அதனால் மேலில் மட்டும் பார்த்திங்கனாக்க எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 24 லிங்கேஜ் குரூப் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இருக்கும். பிணைப்பு தொகுதி எத்தனை பிணைப்பு தொகுதி இருக்கும்னா 24 பிணைப்பு தொகுதி இருக்கும். இதுதான் லிங்கேஜ் குரூப், அதாவது பிணைப்பு தொகுதிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்திங்கனாக்கா கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.